بسم الله الرحمن الرحيم باب فضل الفقراء وما كان من عيش النبي صلى الله عليه وسلم ஃபுகராக்கள் ஏழைகள் இவர்களுடைய சிறப்பை பற்றிய பாடம். ஃபுகராக்களுக்கும் தனி சிறப்பு இருக்கு பாருங்க மார்க்கத்தில். யாரும் ஏழையா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க யாரா யாரா என்னை ஏழையாகவே வாழ வைத்து, ஏழையாகவே மூத்தாக்கி, ஏழையாகவே இழ செய்வாயாக அப்படின்னு யாரும் துவா செய்வீங்களா? நாங்க துவா செய்வா அவங்களுக்கானது. அப்ப ஏழ்மையாக இருப்பதை நாம் யாரும் பிரியப்படுவதில்லை, ஏழ்மையை யாரும் விரும்புவதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்றாங்க, யாரெல்லாம் என்னை ஏழையாக வாழச் செய்வாயாக, யாரெல்லாம் என்னை ஏழையாக மரணிக்க செய்வாயாக, என்னை ஏழைகள் ஜமாஅத்திலே எழுப்ப செய்வாயாக. பெருமானோட துவாக்கள் ஒரு துவா. இன்னும் பெருமானா சொல்லாது, தன் குடும்பத்தாருக்காக வேண்டி துவா செய்யறாங்க. இப்ப தனக்காக எப்படி துவா செஞ்சாங்க? ஏழையா வாழ செய், ஏழையா மரணிக்க செய், ஏழையா இழ செய்யும் துவா செஞ்சாங்க. தங்கள் குடும்பத்தாருக்காக துவா செய்யறாங்க பாருங்க. அல்லாஹும் அஜல் கூத்த ஆலி முஹம்மதின் கிஃபாஃபா. யாரெல்லாம் இந்த முகமது சொல்லா சொல்ல கிளையார்கள் சியாமத்து நாள் வரைக்கும் எல்லாம் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு காசு வரவும் செலவும் சரியா இருக்கிற மாதிரி, ரொம்ப காசு மிஞ்சாத மாதிரி அவளை ஆக்கி வைப்பாயாக. பணக்காரனா ஆக்காதங்கிற, காசு ஜாஸ்தி உள்ளவராக ஆக்காது. நீங்க இதுவா செய்யுங்களா, உங்க பிள்ளை குட்டிங்க எல்லாத்தையுமே வந்து யாரையும் பணக்காரன் ஆக்கிறாரு அப்படின்னு இதுவா செய்வீங்களா? அப்போ ஏழ்மைக்கு என்ன மதிப்பு? மார்க்கம் அது ரொம்ப மதிக்குது. என்னங்க பை, அவருடைய சிறப்புகள்லாம் இதை படிச்சீங்கன்னு சொன்னா வாழ்நாள்லாம் நம்ம ஏழையாகவே இருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரியான தனி சிறப்புகளை மார்க்கம் இந்த ஏழைகளுக்கு கொடுத்துருக்கு. அதற்கு உலமாக்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. ஏழ்மை சிறந்ததா செல்லும் சிறந்ததா? அதாவது அத்தாய்மு அத்தாய்மு ஷாக்கிர் ஒருவர், இன்னொன்னு அத்தாய்மு ஷாக்கிர் உணவருந்து நன்றி செலுத்துபவர். மோட்டர் ஆஃப் பண்ணுவா ஒருவர் யாருங்க? உணவருந்து நன்றி செலுத்துவர். இன்னொரு ஜாயு சாபிர், பசியோடு இருந்து பொறுமை கொள்பவர். இவ்விருவரில் யார் மேலானவர் என்று ஒரு பேசு. அல்லாவுக்கு உணவருந்து நன்றி செலுத்துபவர், இன்னொன்று பசித்திருந்து சபுறு செய்பவர். உலமாக்களுக்கு மத்தியில வறுமை சிறந்ததா செல்வம் சிறந்ததா அப்படின்னு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ரெண்டு பேர்களுக்கும் நிறைய ஆதாரங்கள் இருக்கு. இவங்க நிறைய ஆதாரங்கள் சொல்றாங்க வறுமை சிறந்தது என்பதற்கு. அவர்கள் நிறைய ஆதாரங்கள் சொல்றாங்க செல்வம் சிறந்தது என்பதற்கு. வறுமை எவ்வளவு சிறந்தது என்பதுக்கு வரக்கூடிய இதெல்லாம் அதுலதான் ஆதாரம். பெருமாள் எவ்வளவு அதிகம் சொல்லியிருக்காங்க பாருங்க பின்னாடி. இது எல்லாமே குறை சொல்றாங்க சொல்லுறாங்க. எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க, மக்கள் அவங்கள மதிக்கிறது இல்லை, ஆனா அல்லாட்ட அவங்க கேட்டா அல்லா தராம இருக்கிறது இல்லை. ஒரு இது பெருமாள் பின்னாடி சொல்றாங்க, சில பேர் இருக்கிறாங்க இந்த ஏழைகளின் காரணமாகத்தான் பணக்காரர்களுக்கு அதை சோறு போடுறான் அப்படிங்கிறாங்க. ஒரு சொல்றாங்க ஏழைகள்ல வந்து சொத்துக்கள் அதிகமா பார்த்தேன், பெண்கள் நரகத்தை அதிகமா பார்த்தேங்கிறாங்க சொல்லுறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஏழைகளுக்கு வந்து எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. ஏமாத்தினால ஏழைகள் பணக்காரர்களை விட ஏழைகள் வந்து 70,000 வருஷங்களுக்கு முன்னாடி, சில சில 40 வருஷங்களுக்கு முன்னாடி சொர்க்கம் போயிடுவாங்கன்னு வருது. இதெல்லாம் பார்த்தா ஏழைகளின் சிறப்பா தெரியும். பணக்காரர்களின் சிறப்பு பார்த்தா அதிர்ச்சி நிறையா வருது. என்ன பை, அவர்களுக்கு
அது உஸ்மான கனிதத்தி என்ற சொன்ன 300 ஒட்டகம் கொடுத்தாங்க. தபூக் போர்ல உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் மா அலா உஸ்மான் மா அமில பாத், இதற்கு பின் உஸ்மான் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஒரு அதிசல ஏழைகள் ஏழை சஹாபாக்கள் பெருமானத்தை வந்து யார சொல்லா பணக்கார சகாபாக்கள் எங்களை அமல்கள் முந்திடுறாங்க, அமல் எங்களை விட மேல போயிடுறாங்க, ஜிஹாது ஜிஹாதுல ஒட்டகங்களை கொடுக்குறாங்க, குதிரைகள் கொடுக்குறாங்க, வாற்கள் கொடுக்குறாங்க, கிணறு வெட்டி வைக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு உதவி செய்யறாங்க, உமருகாரிகள் உதவி செய்யறாங்க, ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்யறாங்க, நீ எத்தனையோ தர்ம காரியங்கள் நற்காரியங்கள் செய்யறாங்க இரவு பகலாக. அந்த மாதிரி எனக்கு முடியலையே யார சொல்லா, நாங்கெல்லாம் ஏழைகளா இருக்கிறோமே என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியா கவலைப்படாது, நான் ஒரு அமல் சொல்லி தர்றேன். இந்த அமலை செய்தீர்களே ஆனால் அந்த பணக்கார சகாபாக்கள் செல்வங்களை செலவழித்து எத்தனை நன்மையிலே அடைந்து கொள்கிறார்களோ அதை விட மேலா நன்மை நீங்க அடைஞ்சுக்கலாம் அப்படின்னா. எல்லாம் ஆசையா கேட்டாங்க ஏழை சகாபாக்கள். பெருமான சொன்னாங்க ஒவ்வொரு நேரம் தகுதிக்கு பின்னாடியும் பணக்கார சகாபாக்கள்லாம் என்னடா அது, கொஞ்ச காலம் பார்த்து தொழுது முடிச்சு விரல விரல ஆட்டுறாங்க என்ன அது, இவங்க போய் கேட்டாங்க. செய்தி சொல்லி இருக்கிறாங்க அது அவங்க விடுவாங்களா, அதுக்கு பின்னாடி அவங்க தீன்ல ரொம்ப ஆரோக்கியங்களாச்சுங்களா. ஒரு கற்பனையா நான் சொல்றேன், நடந்திருக்காது நான். ஒரு சாபி குடி என்னப்பா பிள்ளைக்கு கல்யாணம் டே, ஆமா எவ்வளவு 2 லட்சம் ரூபா இந்த குடி விரலாத என்ன அதை மட்டும் சொல்லி கொடுத்துருக்காரு, அவர் சொல்லி கொடுத்தாரு, கொஞ்சம் கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்படின்னு நான் கற்பனை, அப்படி எப்படி தெரிஞ்சாங்கன்னு தெரியாது. ஆக தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஏழை சகாபாக்கள்கிட்ட ஒருத்தர் ரெண்டு பேரும் பிடிச்சி என்ன ஓதுறாங்க. உடனே அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணிடலாம் சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் சுபு தொகுத்து அவங்க சத்தமாக சுபானல்லா 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 அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. ஆஹா உடனே சொல்லிட்டு யார சொல்லா இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களே ரகசியமா, அது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாரும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நன்மை போயிருமோ, கட்டாயம் போதான் செய்கிட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க எந்த நன்மையும் செஞ்சுக்கிட்டாங்க, மேல்கொண்டு வேற அவங்க தர்மங்கள் செய்யறாங்க. எல்லா நாடக்கூடிய பகுதி தான் நாடியவர்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுன்றாங்க. இதெல்லாம் பார்த்தா பணக்கார சகாபாக்கள் தனி சிறப்பு இருக்குன்னு தெரியுது. ஒரு அதிசயத்தை லா ஹஸத இல்லா ஃபில் இஸ்னைன், இரண்டு விஷயங்களை தவிர வேற எதுலையும் பொறாமை கொள்வது சரியில்லை. ஒன்று பிரஜுன் ஆத்தாஹுல்லா இல்மன், ஒரு மனிதனுக்கு எல்லா இல்ம கொடுத்தான் அது ராவா போல செலவு பண்றான் மக்களுக்கு. இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹால பொருள் கொடுத்தா அந்த பொருளை இரவு பகலா மக்களுக்காக செலவு பண்றான். இந்த ரெண்டு பேர் தான் பொறாமை கொள்ள தகுதியானவர்கள் அப்படின்னு நான் சொல்லுறேன். இதெல்லாம் பார்த்தா பணக்காரர்களுடைய சிறப்பு தனியா தெரியுது, ஏழைகளின் சிறப்பு தனியா தெரியுது. இப்ப ரெண்டில் எது மேலானது, இதுவும் பல அதிசயங்களை வருது அதுவும் பல அதிசயங்களை வருது, ரெண்டில் எது மேலானதுன்னு ஒரு பேச்சு நடக்குது. ஆனா என்ன கேட்டால் இன்னும் மிருகாத்துடைய இமாம் நம்முடைய யாரு முல்லாலி ஹர்ஹம்துல கேட்ட என்ன சொல்றாங்க, ரெண்டும் சிறப்பானதுதான் ஆனா இரண்டில் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாம் எதை கொடுத்தான், ஏழ்மையை கொடுத்தான். அப்ப அதுதான் நம்ம இடத்தில் மேலானதுன்றாங்க. இரண்டில் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல அவர்களுக்கு அல்லாஹால ஏழ்மையை கொடுத்திருந்தனால அதுதான் ரொம்ப மேலானது. ஏழ்மையா இருந்து அல்லாஹ்வுக்கு சுக்ருத்து பெருமானிட அல்லாத அல்லாத தலைவே கேட்டான், யார சொல்லா உங்களுக்கு ஓது மலை தங்கமாகி தரவா, என்ன சொன்னாங்க வேண்டாம் ஒரு நாளைக்கு உணவு இருந்து நன்றி செலுத்துகிறேன், ஒரு நாளைக்கு பட்டினி இருந்து சபுர் செய்கிறேன், அது எனக்கு மேலானதுன்றான். மனிதன் வழிகட்டு போவதற்கு செல்லும் ஒரு காரணமா அமைந்து விடுகிறது. அர்ரா உஸ்தகனா, இந்த மனிதன் தன்னை வசதி உள்ளவனாக பார்ப்பதின் காரணமாக வரம்பு மீறுகிறான், காசு நிறைய வந்துச்சுன்னா வரம்பு மீறி நடந்துக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டான். அதனால ஏழ்மை என்பது அன்பியாக்களின் சொத்து, அன்பியாக்களின் செல்வத்தில் மாபெரும் செல்வம் எது, ஏழ்மை.
அன்பியாக்களின் செல்வம் அந்த ஏழ்மைதான் அவர்களின் மாபெரும் செல்வமாக இருக்கிறது. ரொம்ப அப்ப இந்த அதிசயத்தை பாருங்க, பாபு ஃபதுல் ஃபுகரா, ஏழைகளின் சிறப்பு. ஒமாகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்மிகு திரு வாழ்க்கையில் நிகழ்ந்த விஷயங்கள், அவர்கள் வாழ்க்கையில் எது இருந்தது, ஏழ்மைதான் இருந்தது, அவர்கள் வாழ்வு எப்படி கழிந்தது என்பதை பற்றிய செய்திகள். அல்ஃபசூல் லஃபல் அன் நபி ஹுரைரத் ரலியல்லாஹு தஆலா கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரொம்ப அஷாக எத்தனையோ தலை முடி விரிந்து கிடப்பவர்கள், அதாவது என்ன போட கூட வசதி இல்லாமல் ஏழ்மையில தலைவிரி கோலமாக இருப்பவர்கள், பணக்காரன் டெய்லி அதுக்கும் செலவழிப்பான், ரொம்ப எண்ணெய்கள் போட்டு அதை போட்டு தலைமுடி அலங்காரமாக ஆக்கி வாசனை எண்ணெய்கள் போட்டு சூப்பரா. இப்போ இந்த இடத்துல அஷாக அப்படின்னு தலைவிரி கோலமானவர்கள் அப்படிங்கிறது ஏழ்மையை குறிக்கிறது. அதுக்குன்னு ஏழைங்க எல்லாமே வந்து என்ன வந்து ரொம்ப தலை விரிஞ்சு கோலமாக கிடக்கிறாங்க அந்த அர்த்தம் கிடையாது. சாச என்பது இஸ்திராகல அந்த மாதிரி ஆயிடுச்சு, பரட்டை தலையானவர்கள், தலை காய்ந்து போனவர்கள் என்ன இன்று இந்த வார்த்தையே ஏழைகளை குறிக்கக்கூடிய வார்த்தையே ஆயிடுச்சு. அது அப்படி இருந்தால் தான் ஏழைன்னு இல்லை, எத்தனை ஏழைகள் ஏதோ ஒரு இணைப்பு தலைவர் தீவி இருக்கலாம், அழகான வச்சுக்கலாம், பணக்காரன் என்று தலை பரட்டையாக இருக்கலாம், வாசல்களிலே தடுக்கப்பட்டவர். யாரோ விருந்து கூட மாட்டாங்க, மற்றவர்கள் அவர் வீட்டுக்கு வர்றது அவர் வந்து அர்த்தம் வர்றது விரும்ப மாட்டாங்க, அந்த மாதிரி உள்ளவர், அதாவது மக்களால் மதிப்பெற்றவர் அர்த்தம் மதுபூவும் பில்லு. அதுக்குன்னு இப்படி கூடாது, எப்படி அவர் ஒரு வீட்டு வாசலுக்கா பிச்சை எடுக்க போய் எல்லாரும் வாசல் கதை படக்கு படக்கிற மூடி போடா போடான்னு துரத்தி விட்டு அப்படி அர்த்தம் இல்லை, பிச்சைக்காரனை குறிக்கல இல்லை, முசாபர் பிச்சைக்காரனை. இப்பத்தோடு இறைவனுக்கு அஞ்சு தன் ஏழ்மையை பொருந்தி கொண்டு சந்தோஷமா அடுத்தாண்டு கையேந்தான் வாழக்கூடியதுதான் எங்கிற நோக்கம். மதுபூவும் இல்லப்போதான வாசல்களில் இருந்தும் தடுக்கப்பட்டவர் மண்பு மம்னூன் அவருடைய அர்த்தம். அப்படின்னா இவரை யாரும் அழைக்க மாட்டாங்க எந்த விருந்துக்கும் அழைக்கிறது இல்லை, போலீஸ் வரணும்னா முன்னாடி முத பத்திரிக்கை வைப்பாங்க, ஐயா அவங்களுக்கு தான் என் முத பத்திரிக்கை வச்சேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு உங்களுக்கு கொடுத்து தான் அடுத்த ஆண்டு கொடுக்கணும்னு வந்தேங்க ஐயா அப்படின்னு. அந்த மாதிரி பத்திரிக்கையும் வைக்க மாட்டாங்க, ஒரு விஷயத்துக்கு அழைக்கவும் மாட்டாங்க. அவரா ஏதாவது சொந்த பந்தம் தேடி போனா இவர் யார் இப்ப அழைச்சா வந்து நிக்கிறாரு என்று வேற பேசிக் கொள்வார்கள். இவர் வாசலுக்கு யாரும் தேடி வந்து உறவு கொண்டாட மாட்டார்கள். இவ்வாறாக வாசல்களில் தடுக்கப்பட்டவர். லவ் அக்குசமாரல்லாஹி, அவர்கள் அல்லாஹி மீது அவர்கள் சத்தியம் செய்வார்களே ஆனால் அபர்ரஹு, அல்லாஹு தஆலா அந்த சத்தியங்களை நிறைவேற்றி வைப்பான். அல்லாஹ் மீது ஆணையிட்டு அவர் வஸ்து அல்லாஹ் எடுத்து அவர் கேட்பாரே ஆனால் நிச்சயமா அல்லாஹு தஆலா நிறைவேற்றி வைப்பான். அல்லாஹ்ட்ட அவ்வளவு மதிப்பு இருக்கு, மக்கள்கிட்ட அவர் மதிப்பெற்றவராக இருப்பினும் கூட அந்த ஏழைக்கு அல்லாஹ் இடத்திலே மதிப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட எத்தனையோ வேலைகள் இருக்கிறார், அவுலியாவா இருப்பாங்க, அல்லாஹ்ட்ட பெரிய அந்தஸ்துலா இருப்பாங்க, அது கேட்டா அல்ல இல்லையன்னு சொல்ல மாட்டான். அப்படியேப்பட்டவர்கள் நிச்சயமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இப்ப அவங்க எப்ப லவ்சமா இல்ல அப்படி ஒரு அல்லாட்ட சத்தியமிட்டு ஒரு வஸ்துவை கேட்டா அல்லா கொடுத்தே தீர்வான் அப்படின்னு பெருமானம் சொல்றாங்க சொல்லதா அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள் யாருல செல்வத்தை கொடுன்னு கேட்கலாம் எல்லா இடத்துல. அப்ப செல்வம் வேண்டாம் என்றுதான் ஏழ்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அப்ப இது பகரே பகரே எஃப்டிஆரி மஜிபூரி ஒன்று இருக்கு, காசு பண்ணி எவ்வளவோ திரட்டி பார்த்தா துணியா சம்பாதிக்க ஆசைப்பட்டு பார்த்தா துணியா கிடைக்கல, அது ஃபக்ரே மஜிபூரி, நிர்பந்தமான ஃபக்ரு, நிர்பந்தமான ஏழ்மை. இது ஃபக்ரே இக்தியாரி, இவர்களாக விரும்பி எடுத்துக்கொண்ட ஏழ்மை. அது அல்லாட்ட கேட்டா அல்லா செல்வம் கொடுப்பான் என்று இருந்தும் கூட கேட்கலையே அவர்கள், இதுவே எங்களுக்கு போதும் என்று சுகுரை செய்து கொண்டார்கள், அல்லாக்கு உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொண்டார்களே.
அதனால அந்த ஏழ்மை மிக மேலானது என்று சொல்ல வருகிறார்கள். அதே நேரத்தில் ஈமான் பலகீனமானவர்களுக்கு ஏழ்மை சில நேரங்களில் ஆபத்தாகவும் போயிடும். பெருமாள் சொன்னாங்க, காதல் பக்குரோ கூன குஃப்ரா, ஏழ்மை வந்து இறைவனை மறுக்கும் அளவுக்கு நெருக்கி வைக்கக்கூடியதா சில நேரங்கள் ஆகிவிடுவது. அல்லா நம்ம அனைவரையும் பாதுகாக்கும். அந்த மாதிரி ஏழ்மை விட்டு அல்லா நம்மை பாதுகாப்பான. வேற அடிச்சு பெருமானத்துல துவா செய்யலாம், அல்லாஹ் இன்னான அவுது பிக்க மின் ஃபக்ரின் குன்சீனா ரிக்ரக அவுகமா கால சொல்லதா, உன்னுடைய ரிக்ரை எங்களை மறக்கடிக்க செய்யும் அளவுக்கு ஏழ்மை விட்டு முன்னெடுத்து நாங்கள் பாதுகாவல் தருகிறோம். மறக்கடிக்கிற அளவுக்கு உள்ள ஏழ்மை இருக்கு. என்ன பசி பட்டினி வரும வந்தோம்னா யாரெல்லாம் நீ இருக்குதான் என்ன படைச்சியே தெரியல. அந்த கோழிசிவனுக்கு அப்படி கொடுக்குற என்ன ஏன்னா கஷ்டப்படுத்த தெரியல அப்படின்னு அல்லா மேலே ஆட்சேபனை செஞ்சு குஃபர்ல போய் சேர்ந்துருவோம். அதனால ஈமான் பலஹீனமானவர்களுக்கு அந்த ஏழ்மை பொருத்தமானது அல்ல. நம்மளே மாதிரி பலஹீனமான ஈமானுக்கு செல்வன்னு அல்லாட்டு கேட்கணும். நாம இந்த மாதிரி சிறப்புகள்லாம் படிச்சு போட்டு யாருனா என்ன ஏழ்மையா வச்சுன்னு கேட்கக்கூடாது. ஏழ்மையும் மேலானது அல்லா கொடுக்குற காசு பணமும் நேமத்தான். இதுல வருது அதற்கு ஐயோ குறைசலாம், ஒரு நாள் தங்கத்திலே மழை பெய்யுது, தங்க கட்டியா பெய்யுது, தங்கள் வெட்டிக்கிளி வாழ்ந்தது கொட்டுது, வெட்டிக்கிளி வெட்டிக்கிளியா அடுத்து சுருட்டி எல்லாத்தையும் ஆடுறாங்க. இவங்க கல்யாணத்துல முட்டாய் இறைச்சா வாடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க குடிச்சு அடிச்சு வந்து ஓடி போய் எல்லாம் ஆடுறாங்க. அப்ப அல்லா கேட்டா என்ன ஈவ் அவர்களே, அலஸ்து அகனைத்துக்க அண்ணாதா, இந்த மாதிரி பொறுக்கி விட்டு உங்களை தேவையற்ற ஆக்கி வைக்கவில்லையா? நான் ஏற்கனவே நான் செல்லும் கொடுத்துருக்கிறேனே அப்படின்னு கேட்டான். அவங்க சொன்னாங்க, எப்படி எல்லாம் தேவையற்று இருக்க முடியும் அப்படின்னா நல்லா சந்தோஷமாயிடுச்சு. இப்போ எவ்வளோ கிடைச்சாலும் அதுக்கு மேலே கிடைச்சா நல்ல நியமத்தை பகுதி வாங்கிக்குவோம், இதுக்கு வேணான்னு சொல்லணும். அப்ப நம்மளை பொறுத்தவரை இந்த பலகீனமான ஈமானுடைய பங்குலாம் இருக்காது தம்பி, அது ரொம்ப ஆபத்தான. அதனால ரெண்டை விட்டும் பாதுகாப்பு தேரணும். பெருமா ரெண்டை விட்டும் கேட்டிருக்காங்க, அல்லாஹ் வரம்பு மீற செய்யக்கூடிய செல்வத்தை விட்டும் உன்னை மறக்கடிக்க செய்யும் ஃபக்ரன் துன்சீனா, உங்களுக்கு முன்னே மறக்கடிக்க செய்யும் அளவுக்கு உண்டான ஏழ்மையை விட்டும் பாதுகாப்பு தெரியும். ரெண்டும் வேணாம், நடுத்தரமா வாழ்ந்துட்டு போகணும். காசு கூட வந்தாலும் என்ன ஆயிரும் பை, ஐயோ கேட்கணும், முதல்ல மறுத்தணும், எல்லாம் வந்துடும். அடுத்தவங்க மொத்தமா நினைக்கிறது, காசு ரொம்ப கம்மியா போய் வறுமையில் வாழ்ந்தான்னா அல்லாவை மறந்துடுறது, அல்லாவை ஆட்சேபனை செய்யறது, ரெண்டும் வேணும். காசு வேணும், நம்ம கோடி கோடியா காசு வேணும், எப்படி வேணும்? அல்லாவை மறக்கடிக்காத காசு வேணும். எனவே செல்வம் வேண்டாம் என்று பெருமாள் சார் கேட்கவில்லை. இன்னும் எங்களை வரம்பு மீறி செய்யக்கூடிய செல்வம் வேண்டாம். கொடுத்தாலும் கூட யாரு கொடுத்த மாதிரி, அபூபக்கர் நாயத்து கொடுத்த மாதிரி கொடு, உஸ்மான் நாயத்து கொடுத்த மாதிரி கொடு, அப்துல் ரஹ்மான் பின் அவுப் ரலியல்லாஹு கொடுத்த மாதிரி கொடு, நல்லடியால் கொடுத்த மாதிரி, ஔசனாயத்து கொடுத்த மாதிரி. அது செல்லும் அவளை அல்லா விட்டு தூரமாக்கவில்லை, அல்லா விட்டு நெருக்கி வைத்தது. இந்த மாதிரி கொடுன்னு கேட்கணும் போய் காசு பண்ணுங்க. நீங்களாம் யாரும் பக்கம் பக்கம் கேட்காதீங்க. பக்கதே ஒன்று இருக்கு, அந்த பக்கம் கேட்கலாம். அது என்னது? பெருமானம் சொன்னாங்க, அந்த பக்கம் அது பக்கம் பக்கரின்றாங்க. இருந்தும் இல்லாமல் இருக்குது. எவ்வளவு கோடி கோடியா இருந்தோம், என்னிடத்துல ஒன்றும் இல்லைன்ற உணர்வோட இரு. பக்கீர்னா யாரு? இல்லாதவன். நாம இருந்தும் இல்லாத இருக்கணும். யாரா? இது எதுவுமே என்னது இல்லை, எல்லாம் ஒண்ணுதுன்னு அமானியத்தோடு இருக்கு. அமானியத்தை பேணியவனாக இருக்குது. இது எல்லாம் அவனது. அந்த மாதிரி அமானிய தன்மையோடு இருக்கிறவங்களுக்கு என்ன அர்த்தம்? எல்லாம் எங்க கொடுக்க சொல்றோனோ கொண்டு கொடுத்துடணும். ஜகாத்துல மோசடி செய்யக்கூடாது, சிதக்கால மோசடி செய்யக்கூடாது, ஏழை எளியோர் உதவுவதில் செஞ்சுத்தனம் செய்யக்கூடாது. எல்லா செலவழிக்கு சொன்ன இடங்கள்ல தாராளமாக செலவழிக்க வேண்டும். இதுதான் அந்த
ஏழ்மை, இது விரும்பத்தக்க ஏழ்மை, இருந்தும் இல்லாமல் இருக்குதல், எதுவுமே என்னது இல்லைன்னு இருக்கிறது. இருந்தும் இல்லாம இருக்குன்னா கஞ்ச கஞ்சனம் இல்ல, எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி பழைய சட்டை போட்டுட்டு பழைய தட்டை போட்டு வர்றவங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறவங்க பத்து விஷயம் ஐயாம, அது மகா கஞ்ச பிரபு. அப்படி இல்லை, எல்லாம் இவருடைய இருந்தும் எதுவும் இன்னதில்லை, எல்லாம் அல்லாஹ்வுடையது, அனைத்தும் அடுத்தவர்களுடையது, எல்லாம் பிறருக்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு கொடுத்தது எந்த உணர்வில் இருக்குதல். அன்பிலார் எல்லாம் உடையர் தமக்கு, அன்புடையார் என்பும் உடையர் பிறருக்குன்னு சொல்லுவான் வள்ளுவர். அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாம் என்னதுன்னு, அன்பு இருந்துச்சுன்னா எனது எலும்பு கூட மற்றவர்களுக்கு தான், என்னுடைய எல்லா உடைமைகளும் மட்டுமில்ல என் உடல் சதை நகம் எலும்பு கூட அடுத்தவர்களுக்கு தான் என்று இருப்பார்கள். அப்ப இறை அன்புடையவர்கள் ஆற்றல் மாறாலா உத்தி மிஸ்கீனம்மா ஆத்தல் மாறாலா உத்தி ரவில் குருபா வல்யதாமாவல் மத்தாக்கி, இறைவன் மேல் கொண்ட காதலினால் அவர்கள் பொருள்களை எத்தீம்களுக்கும் மிஸ்கின்களுக்கும் செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள். இறை காதல் இருந்தால் அன்புடையார், இறை காதலுடையவர்கள் அன்புடையார், தன் என்பும் உடையார் பிறருக்கு, தன்னை எலும்பு கூட அடுத்தவங்களுக்கும் சொல்லுவான். அன்பிடார் எல்லாம் உடையார் தமக்கு, அன்புடையார் அன்பு இல்லைன்னு வச்சுங்க அவங்க அல்லாஹ்வின் மீது காதல் இல்லை, எல்லாம் என்னது என்னதுன்னு சொல்லுவான். அல்லாஹ் மீது காதல் இருந்துச்சுன்னா எல்லாம் அடுத்தவங்க கொடுக்குவான், கொடுக்க ரெடியாரும் அவனுக்காக வேண்டி. பாத்தல் மாலா ஹுப்பிஹி அந்த மாதிரி, அந்த மாதிரி உள்ள ஏழ்மை நமக்கு தேவை, இருந்தும் இல்லாம இருக்குது. இப்ப நம்மள காசு பணம் வரவே செலவுக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னா சபுரு செய்யக்கூடிய ஆற்றல் நம்ம இடத்துல இல்லை, ஈமான் பலகீனத்தினால அந்த ஏழ்மை எல்லாரும் கேட்கக்கூடாது. காசு இல்லாம ஏழையா இருக்க வையல்ல என்னன்னு, யாரெல்லாம் காசு கொடு பணத்தை கொடு கழுப்புல அந்த காசு இல்லாம அதாவது உன்னுடைய நினைவிலே வாழ தோப்பிச்சு அப்படி கேட்கணும் பாய். அன் நபி ஹுரைரத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم رب اشعث مدفوعا بالابواب لو اقسم على الله لا بره. رواه مسلم. وعن مصعب بن سعد رضي الله تعالى عنه قال تا سعد ان له فضلا على من دونه. சாத் பின் அபி வக்காஸ் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் ஒருமுறை கருதினார்கள், இது அவங்க மகன் அறிவிக்கிறார்கள், முஸ்அப் ரலி அல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு சாத் அவர்களுக்கு என்னுடைய வாப்பா சாத் பின் அபி வக்காஸ் ரலி அல்லாஹு அஷ்ரம் பஷ்ரா உள்ளவங்க, நல்ல வசதியாக வாழ்ந்தார்கள், நிறைய தான தர்மங்களும் செய்தார்கள், கொடையிலே மிகவும் பிரபலமானவர்கள், இல்லை என்று சொல்லாது வல்லவர்களுக்கு வந்தவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளலாக வாழ்ந்தவர்கள். ஒரு நாள் அவர்கள் நினைத்தார்கள், நினைத்தார்கள் இந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு காத்து பணம் கொடுத்துருக்கிறான், நமக்கு அல்லாஹ் தலா சிறப்படுத்திருக்கான், எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த சிறப்பு இல்லையே, ஆனால் ஏழைகளை விட பணக்காரர்கள் மேலானதாக பேசி கொண்டிருந்தார்கள், அல்லது கருதி கொண்டிருந்தார்கள், யார்கிட்ட பேச்சுவாக சொல்லியிருக்கலாம், ஏழைகளுக்கு அந்த பாக்கியம் இல்லையில நமக்கு எல்லாம் அந்த பாக்கியம் கொடுத்துருக்கிறான்ல அப்படின்னு, அதாவது பெருமை அளித்தாரும் சொல்லக்கூடாது, ஏன்னா சஹாபிக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனால் வாசகம் போட்டிருக்க மாட்டாங்க, தக்கப்பற சஜப்பற அல் முகராயி வக்கீல்களோட நாங்கள் பணக்காரங்களாம் நாங்களாம் கோடீஸ்வரங்களாம் ஆனால் பெருமையாளர்கள் வந்து பெருமை அளித்தார், எந்த மூமியும் இப்படி செய்ய மாட்டாங்க, மூமினே அப்படி செய்ய மாட்டாங்க போது இப்படி சஹாபி ரசூல், அது சஹாபி ரசூல்லையே அஷ்ரம் பஷ்ரால உள்ளவங்க அங்கே இப்படி செஞ்சுருப்பாங்க, அந்த மாதிரி தஜப்பூர் தக்கப்பூர் வார்த்தை போடல பாருங்க. அல்லாவுடைய நமக்கு மேல்மிச்சமா இருக்கிறது, அலாமன் தூனஹு அவரை விட கீழ் அந்தஸ்தில் உண்டான காசு பணத்திலே குறைந்த ஏழைகளையான சஹாபாக்களை விட அல்லாவுடைய பகுல் நமக்கு கூட இருக்குது, அல்லா நமக்கு மேல்மிச்சமா பகுல் செஞ்சிருக்கிறான் அவங்களை விட என்று பேசியிருக்கலாம். இது இந்த ஏழை மக்களுடைய மனதை வருத்தப்படுத்தி இருக்கலாம். ஆமா உண்மைதான், ஏன் வருத்தப்படுத்திக்கலாம், அந்த மாதிரி பகுல் நமக்கு இல்லையே என்று இப்படி அர்த்தம் வைக்கணும். அதான் சொன்ன மாதிரி லா ஹசத இல்லா பிலிசனின் பெருமானம் சொன்னாங்களே, பொறாமை கொள்ள தகுந்தவர் ரெண்டு பேர் தான், அல்லாஹ் இல்மு கொடுத்து அந்த இல்மு செலவு பண்ணக்கூடியவர்கள்,
அல்லாஹு தஆலா கல்வி ஞானங்களை கொடுத்து இன்னொன்று நல்லா காசு பணங்களை கொடுத்து அதை செலவு பண்ணக்கூடியவர்கள். ரெண்டு பேரும் பொறாமைத்தவோட தகுதியானவர்கள் சொன்ன உடனே அப்போ அந்த மாதிரி அவர்கள் வந்து நமக்கு எல்லாம் அந்த பொருள் கொடுத்துருக்கிறானே என்று அவர்கள் கருதி இருக்கலாம். இது அவன் சொல்லியிருக்கலாம் மற்றவங்கள்ட்ட, நமக்கு எல்லாம் பதவி செஞ்சிருக்கலாம். ஆனால் பதவி வார்த்தை போட்டிருக்கான் பாருங்க, அதாவது பதவி நமக்கு கூட இருக்குது அப்படின்னு. அலாமன் தூணகம், அவங்களை விட கீழே உள்ளவர்கள்னா ஒருத்தர் கூட இருக்கலாம், ஒரே ஒரு நபர் அல்லது பல பேர் இருக்கலாம். யாரோ ஒரு நபரை சொல்லும் போது அவரோட எல்லாம் நமக்கு நிறைய கொடுத்துருக்கலாம் அலமது இல்லை அப்படி சொல்லியிருக்கலாம். அது பொதுவாகவே ஏழை ஜனங்களை எத்தனையோ பேர் வாடு வாடிக்கொண்டிருக்கு, அல்ல நமக்கு இவ்வளோ காசு பணம் கொடுத்துருக்கலாம், நமக்கு எல்லாம் தனிப்பட்ட கருணை செஞ்சிருக்கிறான் என்றெல்லாம் வார்த்தைகளை சொல்லி அதனால ஏழைகளுக்கு ஏற்று மனம் வருத்தப்பட்டிருக்கலாம். இவ்வாறு கண்ணியமாக தான் அர்த்தம் வைக்கணும் சகாபாக்கள் விஷயத்துல, ஏன்னா அவங்க பெருமை சொல்லக்கூடியவர்கள் அல்ல. அது பெருமை சைத்தானுடைய குணம், அந்த குணம் இல்லாத அவர்கள் வந்து அந்த மாதிரி பெருமை அடிப்பவர்கள் குணம் அவங்கள்ட்ட இருக்காது. இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேள்விப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களை அழைத்து அல் துன்சரூன வ துஸகூன இல்லாவே வாஃபாயிக்கும், அன்பு சஹாபியே நீங்கள் இவ்வளோ பெரிய அல்லாஹ் அந்த கொடுத்துருக்கான்னு சொல்கிறீங்க, உண்மைதான் காசு பணம் கொடுத்துருக்கான், அல்லாஹ் உதவி செஞ்சுருக்காண்டு, இந்த உதவியும் இந்த செல்வமும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தது அந்த ஏழைகளுடைய பறக்கத்தை தான் விளங்கிங்கன்ட்டான். நீ பணக்காரனாக இருக்கிறேன்னு அந்த யாருடைய பறக்கத்தில், அந்த ஏழைகளுடைய பறக்கத்தில் தான் அல்லாஹ் காசு பணம் கொடுத்துருக்கான், அவங்க இருக்க போய் தான் இல்லையா. நீ செஞ்சு அயோக்கிய ஜனங்களுக்கு அல்லாஹ் அழிச்சிருக்கான், நம்மளே சொல்கிறேன், சஹாபி சொல்லலை, நான் நம்மளே சொல்கிறேன் பை, நாம சார் அயோக்கிய ஜனங்களுக்கு எல்லாம் அழுத்து ஒழிச்சிருக்கலாம், அந்த ஏழைகள் ஊரில் இருக்கிறதுனால ஊரில் படாம வச்சு பற்றி இறங்காம வச்சிருக்கிறான் உன்னைய, உடனே நீ பெருமை அடிச்சுக்கிற எனக்கு எனக்கு வந்ததுன்னு சொல்லி அது அவங்களுக்கு வந்தது பை. அப்போ எல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்டே கொடுத்துருக்கலாமா, உன்ட்டே அவங்க ரஹமத்துக்காக வந்தது அவங்கள்ட்ட கொடுத்துருக்க, உன்ட்டையும் கொடுத்தான், உனக்கு பாவம் மன்னிக்கிறதுக்காக உங்கள காசை கொடுத்து நீ கொண்டு போய் அவங்கள்ட்ட அவங்களுக்கு கொடுக்குறியே, கொடுத்து உன் பாவங்களை மன்னிக்கிறதுக்கான எல்லா காரணம் செஞ்சுருக்கிறான், வந்தது என்னமோ அவங்களுக்கு தான், ஒன்னே கண்ணியப்படுத்துறதுக்க நல்லா கொடுத்துருக்குறான், மரியாதையை அவங்களுக்கு கொடுத்து கண்ணியத்தை வாங்கிக்கோ அப்படின்னு. என்ன பை, பாப்பா வெளிநாட்டுல இருந்து 10,000 பணம் அனுப்பிச்சிருக்கிறாரு அவருடைய ஃப்ரெண்டு இப்ராஹிம் பேட்ட சிராஜ் பேர் அனுப்பிச்சிருக்கிறாரு, என் பசங்களாம் சின்ன பசங்களாக வேணும், எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க, ஈதுக்கு பெருநாளுக்கு எல்லாருக்கும் மிட்டாய் சாப்பிட்டு தாங்க கொடுங்க, வீட்டுக்கு தேவையான கொடுங்க, பக்கத்து வீடு தான் ஃப்ரெண்டாக வேறு இருக்கிறாரு அனுப்பிச்சார். உடனே அவர் பேர் பார்த்தியா எனக்கு 10,000 எனக்கு உங்கள் அத்தை அமிச்சா உனக்கு அமிச்சாரா டாட்டா, அந்த அந்த சிராஜ் பேர் பிள்ளைகள்லேயே போய் உங்கள் அத்தா எம்மேல இவ்வளோ பாசமாக இருக்கார் பாரியா, 10,000 எனக்கு அனுப்பிச்சிருக்காரு உனக்கு அமிச்சாரா, உங்கள் மேலே வருத்தமாக இருக்கார் பாரு, அமிச்சது எனக்கு நீ என்ன இருக்கிறீங்க இல்லைனா தடியனுங்க நீங்கள்லாம், கொஞ்சம் கூட மொத்தம் உங்களுக்கு பிரியப்படுறதில்ல அப்படின்னு சொன்னாருன்னு போய் அவங்களுக்காக தான் நல்லா கொடுத்தான், ஏழைகளுக்காக தான் பணக்காரங்களை கொடுத்தான். இப்போ சிராஜ் பாய் தான் பிள்ளைகளுக்கு செலவு பண்ண சொல்லி தான் இப்ராஹிம் பேயில் கொடுத்தாரு, இப்ராஹிம் பாய் 10 செட்டை வாங்கினாரு, அவர் சிராஜ் பாய் பிள்ளைங்க எல்லாரும் கொடுத்தாரு, தான் பையன் செட்டை வச்சுக்கிட்டாரு, சந்தோஷப்படுவார் சிராஜ் விட்டா விட்டா 10-15 வாங்கிட்டு இருந்தார், ஒரு 7-8 அவங்க பசங்க கொடுத்து 2-3 தான் பசங்க வச்சுக்கிட்டாரு, பிரச்சனை இல்லை, ரெண்டு தானேப்பா அது சந்தோஷமா. ஃபோன் பண்ணி சொன்னார், தம்பி என்ன என்ன செஞ்சீங்க 10,000 வேலை போய் ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன், அது முட்டாக்கிட்ட எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், என் பசங்களுக்கு ரெண்டு ட்ரெஸ் சந்தோஷமாக வச்சுங்க, மகிழ்ச்சியாக வச்சுங்க, இந்த மூணு உங்கள் பிள்ளைங்களே வச்சுங்க, ஆனால் முக்கால் செலவு பண்ணிட்டீங்களா எல்லாத்தையும் கொடுக்கேன் இப்போ கொடுத்தேன் அலமதுல்லா, திரும்ப அனுப்புவோம் அடுத்த வருஷம் 10,000 ரூபா அவரு பாட்டுக்கு எல்லாம் திருத்தி வாரி திருத்தி தனக்கே வச்சுக்கிட்டாரு, திரும்ப அனுப்புவார பண்ணத கேஸ் போட்டு 10,000 குடிங்கிவார் எரியாத 10,000 ரூபாயா திருட்டு பையன், என் பிள்ளைங்களுக்கு அமைச்சதுக்கு நீயே திண்டையா அப்படின்னு வேளாளை மாத்திடுவார், அடுத்து அப்புறமா வேலை அனுப்புவார், அப்புறமா நீ அனுப்பி வைப்பா அப்படின்னு, அனுப்பி அதுவும் காசு கொடுப்பா அப்படின்னு, இந்திராம் பே பேல வராது என்னங்க பை. அப்போ இன்னமா துருத கூனை நீங்கள் உணவளிக்கப்படுவதெல்லாம் அல் அல் துன்சரூன உதவி செய்யப்படுகின்றீர்களா, துருத கூனை இன்னும் எதிர்பறிக்கப்படுகின்றீர்களா, இல்லாவிதும் உங்களுடைய ஏழ்மை உங்களுடைய ஏழைகளுக்காக வேண்டிய அன்றி, இப்போ இவர்களுக்காக வேண்டிதான் நீங்கள் உணவளிக்கப்படுகிறீர்கள் கொடுக்கப்படுகிறீர்கள், அதனால அவங்கள பார்த்து மட்டமாக நினைக்காதீங்க, அவர்களை உங்களுடைய
உங்களுக்கு உணவு வருவதற்கு வழியாக அவர்கள் அல்லாக்கி வச்சிருக்கிறான், வசீலாவாக அல்லாக்கி வச்சிருக்கிறான். இவர்களுடைய பறக்கத்துல எங்களுக்கு நீங்கள் கொடு அல்லா. அப்ப அவரியாவுடைய பறக்கத்துல பொண்ணு கொடு அல்லான்னு கேட்டா அவர் கோச்சுக்கிறாங்க. எப்படி அவங்க பறக்கிறது பல இங்க சொல்றான், துனியாவில் எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்க பறக்கிறது தான் பணக்காரனுக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஏதோ நான் சோறு போடுறேன்னு இவன் மிரட்டுறான் அவனை. உண்மையில யாரும் யாரும் மிரட்டேன், நான் தான் உங்களுக்கு சோறு போடுறேன். துரு சோக்குன்னு இல்லாத சோஃபாக்கும் தான். இவங்க பறக்கத்தான் உங்களுக்கு சோறு போடுறாங்க, உங்களுக்கு ரிசல்ட் தளிக்கிறேங்கிறான். பணக்காரன் என்ன மிரட்டுறான், ஏய் என்ன நான் சோறு போட்டுருக்கேன் உங்களுக்கு, இல்ல சோறு சில்லு சில்லு தெரி அப்படின்னு. உண்மையான பணக்காரன் என்ன பணக்காரன் சோர்த்திங்கும் போது ஏழை சொல்லணும், திண்டு திண்டு தெரி இல்ல எனக்காக வந்தது திண்டு திண்டு தெரி அப்படி அவரு தான் சொல்லணும். ரோபாய்க்கும் சொன்னாங்க, புக்கராவுக்கும் சொல்லல, ஏழைகள்னு சொல்லல. ரயீஃபானவர்கள், ரயீஃபானவர்கள்னா சம்பாதிக்க முடியாத பலகீனமான குழந்தைகள் வீட்டில் இருக்கலாம், அவர்களும் ரோபாக்கள் தான். ஒரு புள்ள பிறந்துச்சு அல்ல இருக்கு, அதுக்கு எதுமா கொடுக்குறோம். பத்து புள்ள நீ பெற்ற பலகீனமான வயசான சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கு அல்ல அவங்க கையில் கொடுப்பான். அவர்களின் காரணமாக ஒன்றைக்கு காசு கொடுப்பான் அல்லாத்தர், அவங்களுக்கு உதவி செய்கிற டிரெஸ் வாங்கி கொடுக்குற சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. அது துணிசொருவம் துருசக்கூணம் இல்லாத துவாஃபாயிருக்கும். இந்த துவாஃபால புகழாக்களும் அடங்கிடுறாங்க, விதவைகள் ஏழைகள் சம்பாதிக்க வசதியற்றவர்கள் உங்க வீட்டில் உள்ள சிறு குழந்தைகள் இவங்களும் வந்துடுறாங்க. மஜுனூன்கள் உடல் நலம் சரியில்லாத அறிவை தாட்சி பாதுகாத்துட்டு வர்ற அவங்க, இவர்களும் வயோதிகர்கள் முதிய தாய் தந்தைகள் எல்லாமே வாப்பாக்கல வந்துடுறாங்க. இவர்கள் வீட்டில் இருந்தால் பறக்கத்து, அதன் காரணமா இருக்க நல்லா கொடுப்பான்னு அவங்க தெரியுது. ஒண்ணு இன்னொன்று இல்லாத வாப்பாய்க்கும் கருத்தம், டே சூப்பியாக்களை குறிக்கும். அதாவது காசு பணம் இருந்தும் தன்னிடம் எதுவும் இல்லை என்று, அவங்கள்ட்ட வீடு வாசல் இருக்கலாம் ஆனா இருந்தும் இல்லாமல் இருக்கிறார்களே, நாங்கள் பலகீனமானவர்கள் என்னதில் ரப்பே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவங்கதான் சிறுக்க வீடு தன்னை பாதுகாத்துக் கொண்டவர்கள். இது என்னது என்னதுன்னு சொல்றவங்கலாம் முஷிரிக்கு, முஷிரிக்கு பத்த கொடுக்க மனசு அல்லாவுக்கு வராது. முவஹீது அல்லாஹ் இது ஒண்ணுதான், இது ஒண்ணுதான் சொல்றான். அந்த மாதிரி முவஹீதுக்காக வேண்டி அல்லாஹ்வுத்தால மத்தவங்க சேர்த்து கொடுக்குறான். ஒரு சில பேருக்கான எல்லோருக்கும் சேர்ந்து அல்லாஹ்வுத்தால கொடுக்கறான். இந்த மனுஷாவுக்கு மாச மாசம் ஒரு லட்சம் ரூபாய் பணம் அனுப்பிச்சு வைக்கிறேன், என்ன இது ரெண்டு மூணு பிள்ளைகளுக்கு தெரியுது நான் தான் அனுப்பிச்சுக்கிறேன், நான் எப்போதான் நீ தான் அனுப்பிச்சுக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா மற்றவர்கள் யாருக்குமே நான் தான் காசு அனுப்பிச்சு வைக்கிறேன்னு தெரியல, அவங்க எங்க இருந்தோ வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது மனுஷாவுக்கா சுயமா சொத்து இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாருமே யாரும் என்னை கண்ணியப்படுத்துறது இல்ல, என்னை மதிக்கிறது இல்ல. ஆனா அந்த விவரம் தெரிஞ்சு ரெண்டு மூணு பேர் என்னை கண்ணியப்படுத்தி ஏதோ உங்க தயவுதான் மனசா ஓடிட்டு இருக்கு அதுல அப்படிங்கிறாங்க. இப்ப நான் மேலும் கொண்டு அனுப்ப வேண்டிய ஆசை வருது ரெண்டு பேருக்காக வேண்டி. மற்றவர்கள்லாம் இன்கார் செய்தாலும் இந்த ரெண்டு பேர் ஒத்துக்கிறாங்களே, மற்றவங்களாம் முஷிரிக்கா இருந்தாலும் இந்த சிலராவது என்னது இல்ல ரப்பி எல்லாம் ஒண்ணுதான் நீ கொடுத்த பதில் தான் ஒத்துக்கிறாங்களே, அதுக்காண்டி எல்லோருக்கும் நல்லா கொடுக்குறான். அதான் வாப்பாக்கள் கருத்தம். அது துன்சரூன துருதக்கூன இல்லாத வாப்பாய்க்கும் புகாரி புகாரி சொல்லி கிடையாது.